ஹலோ, நான் தான் மிஸ்ஸஸ் ஜானகி ஃப்ரம் கேஆர்எஸ்எம்எம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பட் எங்கே இப்போ ஸ்கூல்லாம் மூடிட்டாங்கல்ல, ஸோ ஐ ஸ்டார்டட் மை ஓன் டியூஷன் சென்டர். ஒரே கூத்து தான் டியூஷனில், ஆல் கிட்ஸ் ஆர் என்ஜாய். நேற்றுக்கு கிவ் தம் லெட்டர் ரைட்டிங் ஹோம் ஒர்க். டுடே மார்னிங் ஐம் செக்கிங், ஒன் கிட் இஸ் ரிட்டன் எழும்பூர் இன்ஸ்டெட் ஆஃப் எக்மோர், அண்ட் அதர் கிட் இஸ் ரிட்டன் வீலூர் இன்ஸ்டெட் ஆஃப் வெல்லூர். அடையாரா இதெல்லாம் மாற்றுறதுன்னு கேட்டால், அடையாரையும் மாற்றிட்டாங்க மிஸ் அப்படின்றான். சயின்டிட்டா காஸ்டிட்டா போன் விட்டால அவனே தான். ஸோ திஸ் பி செக்ஷன் கிட்ஸ் நாட் டி. என்னடா சிலபஸ்லாம் மாறுறது டீச்சருக்கே தெரியலன்னு ஐம் திங்கிங். ஐ டோன்ட் நோ யா திஸ் வேர்ல்ட் நோ மிஸ். சைதாபேட்டோட ஸ்பெல்லிங் என்ன மிஸ்? நீ ஓல்ட் ஸ்பெல்லிங் எழுது. உங்கள் அம்மா இன்னும் இந்த மாதம் டியூஷன் ஃபீஸே தரல. ஸ்டாப், மூக்க நோண்டாத, ஸ்டாப் பிக்கிங் யுவர் நோஸ். அப்புறம் ஜானகி வீட்டுக்கு தான் வந்து கொரோனா வந்துச்சுன்னு சொல்லிட்டு. வணக்கம் டீச்சர், நான் தான் ரமணி பேசுகிறேன், உங்கள் ஸ்டூடெண்ட்டோட அப்பா. ஆமாம், நேற்று நீங்கள் பாட்டுக்கு டியூஷன் ஃபீஸ் தரலன்னு வீடியோ போட்டு விட்டுட்டீங்க. என் பிள்ளை வந்து ஒரே அலையை. உங்களுக்கு என்ன மேம், கொரோனாவாவது கிரோனாவாவது ஒன்று, ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி காசு வாங்கிக்கிறீங்க, இல்லைன்னா டியூஷன் சொல்லி காசு வாங்கிக்கிறீங்க. இப்போ பத்தாவதுக்கு ஆன்லைன் டியூஷனு, ஆன்லைன் கிளாஸ் ஸ்கூலில் வைக்கிறாங்க, பஸ் ஃபீஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி டியூஷனில் கொண்டு வந்து விட்டா, இப்போ நீங்கள் வேறு புதுசாக அடுத்த வாரத்துலேருந்து ஆன்லைன் டியூஷன் சொல்லிக்கிறீங்க, அதுக்கு வேறு கேப் ஃபீஸ் கேட்பீங்களோ? என்ன மேடம் பண்ணுறது, உங்களுக்கு எப்படியாவது உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. டீச்சராக இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். என்ன பண்ணுறது, எங்களை ஏற்றிருக்கிற ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, போகிறது ஒரே வேலை, அந்த வேலையும் இப்போ லாக்டவுனில் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து சொல்லி கொடுங்க. அப்படியே அடுத்த மாதம் சம்பளம் வந்ததுன்னா டியூஷன் ஃபீஸ் ஏற்றி கொடுத்துருவேன். பிள்ளை படிப்பிச்சியும் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் நீங்கள் போய் கோவிச்சுட்டு வீடியோ போடலாமா மேடம்? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள்.